ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பழனி பக்கத்தில் இருக்கிற கணக்கன் பெட்டி சர்க்குரு சாமியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து அவர் இந்த மரத்துக்கடியில் தான் உட்காந்துருப்பார், அதனால் இந்த மரத்தையும் கோவில் மாதிரி கட்டியிருக்காங்க, கட்டி சாமி கும்பிட்றாங்க. இவர் இந்த மரத்துக்கடியில் தான் உட்காந்து இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே அப்படியே பலிக்குமா. இந்த பூசாரியும் சொல்லுவார், உங்கள் சுமைகளை இங்கே இறக்கி வச்சுட்டு போங்க, சாமி பார்த்துக்கிறவாரு அப்படின்னு. நம்ம இந்த மரத்தை சுற்றி வந்துட்டு அங்கே பாதம் இருக்குது, பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு வரணும். இந்த மரத்தை வந்து தொடக்கூடாதான். சர்க்குருன்ற பேரில் கேலண்டர் இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு கடைகளும் வச்சுருக்காங்க. அப்புறம் மருத்துவமனையும் இருக்குது, சர்க்குருன்ற பேரில் அன்னதானமும் போடுறாங்க. இப்போ அவரோட ஜீவ சமாதிக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அவர் பேசிய வார்த்தையெல்லாம் முன்னாடியே எழுதியிருப்பாங்க, அதுதான் இது. வாழ்க வளமுடன் நேர்மையாக கணக்கன் பட்டியான் நல்வரப்பு, இவன் ஏற விட்டு ஏணியை பிடுங்கிறவன்டா சாமி. நீ எதை தேடி அலைகிறாயோ அது இங்கேயே கிடைக்கும். நானே உனக்கு விலாசம், உனக்கு எதுக்குடா தனி விலாசம், விலாசத்தை நீ ஏன் தேடுகிறடா சாமி. பிரம்மானுபதி ஞான சித்தர் ஸ்ரீ சர்க்குரு சத்யானந்தம் பழனிசாமி சுவாமிகள். இதுதான் அந்த ஜீவ சமாதி. சென்டரில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட்டியிருப்பாங்க, அங்கே அவர் ஃபோட்டோவும் வச்சுருப்பாங்க. போய் சுற்றி போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம வரணும். இங்கேயும் உள்ளேயே சின்ன சின்ன கடைகள்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் எப்பப்போ என்னென்னு இந்த ஸ்கெடியூலில் போட்டிருப்பாங்க, அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்டர் யோகி பாபு அடிக்கடி வரக்கூடிய இடமும் இதுதான்.